ஸ்ரீ ஜானகிராம் ஹோட்டல்ஸ் செட்டிநாடு உணவு திருவிழா 29 நவம்பர் முதல் 8 டிசம்பர் 2019 வரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பக்கத்தில் இருக்க ஜோதிபுரத்தில் ஒரு தனியார் பள்ளி உடைய வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் வடிவு, இது யாராலையும் நம்ப முடியாது. அதை பற்றி தான் அந்த நாளில் நாங்கள் தொகுப்பு எடுத்துருக்குறோம். அந்த ஊர் மக்கள்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அதை பற்றி ஒரு தொகுப்பு தான் உங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம். அந்த பால் எதை மாதிரி ஒரு தன்மையை கொண்டிருக்கு, அதை குடிக்க முடியுதா, எதனால் இது மாதிரி வருது, இதுக்கு முன்னால் அதே மாதிரி பால் வடிஞ்சதை அந்த மக்கள் பார்த்துருக்காங்களா, அப்படிப்பட்ட விஷயத்த தான் இந்த நாளில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியில் நம்ப முடியாத ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்க விஷயம் வேப்ப மரத்துலேருந்து பால் வடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடையும் இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ புதிய பேருந்து நிலையத்துலேருந்து நாகர்கோயில் போகிற வழியில் இருக்கிறது தான் ஜோதிபுரம். இந்த ஜோதிபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு மழலை பள்ளிக்கூடத்தில் ஒரு வேப்ப மரத்துலேருந்து பால் வடிஞ்ச வண்ணமாகவே இருக்குது. என்னென்னா நேற்று தினத்துலேருந்து அந்த பால் வடிஞ்சிட்டே இருக்குது. அது அந்த ஊரில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் அதை குடிக்கிறதாகவும் அதை உட்கொள்ளதாகவும் இருக்கிறாங்க. மரத்துலேருந்து பால் வடிகிற இந்த அதிசயமான ஒரு விஷயம் ஆன்மீகத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ல முடியுமா, இல்லை அப்படின்னா இயற்கையினுடைய வரப்பிரசாதமா, இயற்கையினுடைய சீர்கேடா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்காங்க அந்த ஜோதிபுரத்தில் மக்கள் எல்லாம். குழப்பத்தோடு இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் அதை ஒரு மடக்கு குடிச்சிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குடிச்சிட்டு போகிறாங்க. அதான் முதல் முதல்ல பார்த்தோம், அந்த மோட்டர் போட முதல்ல பார்த்தோம் பால் கொடிக்கிறந்தது. அதுக்கப்புறம் என்னென்னு கிட்ட போய் பார்க்க வேப்ப மரத்துலேருந்து பால் வடியுது, ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் நான் எல்லா மக்களையும் சொன்னேன், இங்கே வாங்க மரத்தில் பால் வடியுது, மரத்தில் பால் வடியுதுன்னு. ஏகப்பட்ட கூட்டங்கள் கூட்டிகிட்டு 10,000 பேர் மேலே வந்து பார்த்து போயிட்டாங்க. லாரி, பஸ் கார், கீர் எல்லாம் வந்து டாப்பிங் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு. ஆமாம், இன்னும் பால் வடிஞ்சு தான் இருக்குது. நான் அந்த மோட்ரு போட முதல் வந்து நான் பார்த்தேன். ஆமாம், டிவியை ரெண்டு டிவி வந்து எடுத்து போயிட்டாங்க. நீங்கள் 3000 டிவி கூட்டம் ஏக போட்டது, இப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பால் இன்னும் நம்ம நொங்கு 15 மாதிரி இருக்குது, 11 அதிகமாக சுவையாக இருக்குது. அதை எல்லாருமே வந்து குடிச்சு தான் போகிறாங்க. ஆமாம், அது குடித்தாலே எந்த நோயும் கிடையாதுங்க. ஆமாம், அது நல்லா தோப்பு இனிப்பு சுவையாக இருக்குது. ஆமாம், வேப்ப மரத்துலேருந்து பால் வடிது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து திருநெல்வேலியில் இருக்க ரெட்டியார்பட்டியில் ஜோதிபுரத்தில் எல்லா இடத்துலையும் வேகமாக தீப்பொறி மாதிரி பரவிட்டுருக்கு. அதை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பால் வடிகிற விஷயம் வந்து உங்கள் ஊருக்கே தான் புதுசாக சார், இல்லைனா இப்போ தான் அந்த பால் வடிகிறதுங்களா? ஆமாம் சார், இதான் புதுசு. இப்போ நேற்று 4:30 வந்துருக்குது சார், வந்துட்டு இது ஒரு அதிசயமாக இருக்கு இங்கே. இந்த வேப்ப மரத்தை பால் வடிது அப்படின்னு உங்கள்ட்ட யாராவது சொல்லும் போது நீங்கள் நம்புனீங்களா? ஆமாம் சார், நேராக வந்து பார்க்கும்போது தான் சார் உண்மை. அந்த வேப்ப மரத்தில் வர்ற அந்த பால் வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எதுவும் குடிச்சு பார்த்தீங்களா, இல்லை அது என்ன வகையான ஒரு டேஸ்ட் வருது, இல்லை அதில் எதுவும் வேப்ப அந்த வேப்ப மரத்துடைய ஸ்மெல், இல்லை அதோடைய சாராம்சம் எதுவும் இருக்காது? இல்லை சார், நல்லா குடிச்சு பார்த்தாங்க, எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இது ஒரு மூலிகை மாதிரி வருது சார், மூலிகை மாதிரி, மூலிகை மாதிரி அவங்களுக்கு ஒரு நோயை வந்து குணப்படுத்துகிற மாதிரி ஒரு மருந்து மாதிரி குடிச்சிட்டு போகிறாங்க, எல்லாம் சாப்பிட்டு சுவைச்சிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. திருநெல்வேலியில் இருக்கிற ரெட்டியார்பட்டியில் ஜோதிபுரம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் வேப்ப மரத்துலேருந்து பால் வடிகிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். புதுமையான நிகழ்வோடு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெல்லை சேகர் பர்னி டிவியிலிருந்து.